ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாண்டிபுரா பைத்தியம். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சைனா கேஜஸ் நம்ம பார்த்தோம்ல, மிட்டோட கேஜ், அதாவது என் காக்டெயிலோட கேஜ் பார்த்தோம்ல, அது சைனா கேஜ். அது மாதிரி கேஜஸ் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதான் இப்படி தான் பாக்ஸ் ஸ்டேட்டில் வரும். எல்லாமே எல்லாமே அன்அசம்பிள்டாக தான் இருக்கும், எல்லாமே டிசம்பிள் ஸ்டேட்டில் தான் இருக்கும், எல்லாம் தனித்தனியாக இருக்கும். இதுதான் மெயின் ஃப்ரேம். இது மெயின் ஃப்ரேம் வந்து மேலே ரெண்டு ரெண்டு வச்சுது, கீழே மீதியெல்லாம் இருக்குது. இது வந்து டாப், இது மேல் ரீஜின், இது மேல் முடி. இதுவும் எல்லாமே வந்து ஆஸ் ஹோல் கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு 12 பீஸ் இல்லைனா 24 பீஸ் கேட்ட மட்டும் தான் தந்துட்டுருக்காங்க இது வரைக்கும். இது வந்து ட்ரே, அப்புறம் அடி பாட்டம் செட்டப். இது எதுக்குன்னா, ட்ரே வந்து வேஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ட்ரே தனியாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கப்பு. இது வந்து ஃபுட் கப்பு. இது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அப்புறம் மேலே மூடிலாம் வச்ச மாதிரி இருக்குது. இது எதுக்கு இந்த செட்டப்னு பார்த்தீங்கன்னா, பேர்டு உட்கார்ற மாதிரி அந்த சின்ன ஸ்டிக் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா, மேலே பேர்டு வந்து தலையை மட்டும் உள்ளே ஏற எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது என்ன, தீனியும் கொட்டாது, தீனி அந்தளவு வேஸ்டேஜ் இருக்காது, பேர்டு அழகாக உட்காந்து எடுக்கலான்னு சொல்லி இந்த செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மேல் மூடியை மட்டும் கழட்டிட்டு ஃபுட்டை கொட்டிட்டு மூடிடலாம். அதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். இதை லாஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு காட்டிடுறேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு பேர்டு ஆடுறதுக்கு ஊஞ்சல் வச்சுருக்காங்க. இந்த ஊஞ்சலுக்கு போடுற மாதிரி 3 பீட்ஸ் இருக்கும், மேலே 2, கீழே 1, சும்மா போடுறதுக்கு. இது சும்மா இதெல்லாம் அழகுக்காக, ப்ளஸ் பேர்டு விளாடும் சில பேர்ட்ஸ்லாம் இதில் ஏறி, அதுக்காக இது யூஸ் ஆகும். ஒரு ஒரு ஊஞ்சலுக்குமே 3 பீட்ஸ் இருக்கும். வேறு என்ன இருக்குது, வேறு ஏதோ புது ஐட்டம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மீது எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணுறது தான். ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸ்டிக் வந்து நம்ம எப்போவுமே எல்லா கேஜ்லேயும் வைக்கிற ஸ்டிக் தான். இது ஒரு 24 ஸ்டிக்ஸ் இருக்கும், ஏன்னா ஒரு கேஜிக்கு 2ன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், நெக்ஸ்ட் வேறு எதுவும் இல்லை. அது கீழே வைக்கிற ட்ரே மட்டும் இருக்கும். அது எதுக்குன்னா, வந்து பேர்டுடைய கால் கீழே மாட்டக்கூடாது, அதோடைய டாய்லெட் எக்ஸ்கிரீட்டில் அது மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரே. இது மட்டும்தான் இருக்குது, இது மட்டும்தான் அந்த பாக்ஸில் இன்க்ளூஷன். எல்லாம் மீதி ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேம் இல்லை, மீதிலாம் அடியில் இருக்குது. அதை நம்ம தேவைப்பட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி இது அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன எடுத்து வச்சுங்க. ஒரு கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேஸ் எடுத்துங்க, மேலே டாப் அதே கலர் எடுத்துங்க. பீட்ஸ் என்ன கலர் வேணுமோ உங்கள் கலர் ஆப்ஷனுக்கு எடுத்துங்க. 2 ஸ்டிக்கு, 2 தீனி கப், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மெயின் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ஃப்ரேம் வந்து அந்த டோர் இடத்துல வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டோரை நீங்கள் லைட்டாக தள்ளிட்டீங்கனாலே போதும், ஒரு லேட்ச் இருக்கும். அந்த லேட்சை லைட்டாக நீக்கி விட்டுட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும் தானா. இப்போ பாருங்கள், அது லைட்டாக ஃபுல்லாக தள்ளிட்டேன்னா, அது லைட்டாக இழுத்து விட்டுட்டோன்னா அந்த கம்பிலேருந்து எட்ட வந்துடும், வந்துடுச்சு. ஸோ இப்போ அது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே பேஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிடுவோம். ஏன்னா பேஸை ஃபிட் பண்ணிட்டோம்னா தான் மேலே ஏதாவது பானை வைக்கிறதுனாலும் அப்படி தான் வைக்க முடியும். ஆக்சுவலி இதில் இப்போ பானை வைக்கல, ஏன்னா லுக்காக இருக்கணும். இப்போ பானை நம்ம தேவைப்பட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை தள்ளுறோம்ல, இப்போ இதை தள்ளுறது வந்து நீங்கள் இப்போ திருப்பி ரிமூவ் பண்ணுறதுக்கு யூசேஜ் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுருங்க, இல்லைனா அதை அப்படியே பென் பண்ணி விட்டுடுங்க. பென் பண்ணிட்டீங்கன்னா அது திருப்பி கழட்டாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பென் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ட்ரே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், பேர்டு எதுக்கு, பேர்டு வந்து அந்த எக்ஸ்கிரீட்டில் கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த செட்டப். இது கம்பிலேட்டாக பெண்டாக இருக்குது, அது மட்டும் நிமித்து. ஓகே, தென் 2 ஸ்டிக்கு ப்ளேஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஸ்டிக் எந்த இடத்துல வச்சு எங்கே வச்சா பேர்டு அழகாக உட்காரணும்னு தோணுதோ அந்த இடத்துல வைங்க. இந்த கேஜ் எதுக்கு ஐடியலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் டேம் பேர்ட்ஸ்க்கு ஐடியலாக இருக்கும். ஏன்னா ஓரளவு ஃப்ரீயாகவும் இருக்கும், விளாட்றதுக்கு ஏதாவது திங்ஸ் நம்ம இதில் வைக்கலாம். ப்ளஸ் என்ன, சிங்கிள் பேர்டு வளர்க்குறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். இதில் பேராக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு பேர் பட்ஜிஸ் விடலாம், இல்லைனா ஒரே ஒரு பேர் ஃபின்ச்சஸ் விடலாம். அதை தாண்டி இதில் எதுவும் பெருசாக வைக்க முடியாது. இந்த கேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 வரும். 350 இதோட சின்னதாக இருக்குது, இதோட 600 ஒரு கேஜ் இருக்குது, ப்ளஸ் 800, ப்ளஸ் 1000. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்டர் வைஸ் இருக்கும், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல். ஏன்னா க்ரீன் ஃப்ரேம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, க்ரீன் மெஷ் இருக்குல்ல, அந்த க்ரீன் மெஷ் வந்து வெளியிலேருந்து இப்போ எலியோ புனியோ கடிச்சிட்டு உள்ளே போடலாம், அது ஈஸியாக உடச்சிக்கும். ஸோ நீங்கள் இந்த கேஜ் வாங்கி வச்சிங்கன்னா இது மெட்டல்ன்றதால கொஞ்சம் நம்பி வைக்கலாம். இது மேல் பாட்டம். இது அங்கே சைடில் 2 கிளிப்பு இருக்குது பாருங்கள், அந்த கிளிப்பில் மாட்டி இந்த சைட்லேயும் கிளிப்பு இருக்கும், ப்ளஸ் சென்டர்லேயும் கிளிப்பு இருக்கும். எல்லா கிளிப்லையும் இழுத்து மாட்டுறது மட்டும்தான் வேலை, மற்றபடி வேறு எந்த வேலையுமே இல்லை இந்த கேஜை செட் பண்ணுறதுல. இந்த சைடில் இழுத்து ஃபிட் பண்ணணும். ஒரு சைடில் ஃபிட் பண்ணுறோம்னா ஒன்று சைடு லைட்டாக டைட்டாக இருக்கும், இழுத்து லைட்டாக இழுத்து ஃபிட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த தீனி கப் பார்த்துங்க. தீனி கப்பில் வந்து மேலே தலையை விட்டு எடுக்கிற மாதிரி சின்ன ஹோல் இருக்குது, ஏற எடுக்கிற மாதிரி ஒரு ஹோல் இருக்குது. அப்புறம் ஸ்ப்ரிங் டைப். இது ஸ்ப்ரிங் டைப் எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம தீனி கப்பை எடுத்துகிட்டு நம்ம வைக்கிறதுக்குள்ளே அந்த சாதா டைப்னால் அது திறந்தே இருக்கும், அந்த டைமில் பேர்டு எஸ்கேப் ஆகலாம். அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இது வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைனா கேஜ். இது அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, ரொம்ப ஈஸி இது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ பெட் ரிலேட்டடாக கேளுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.